அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன பால் வாங்கலாம் இந்த கடையில ஏகப்பட்ட பால் வச்சிருப்பாங்க போலயே இந்த கடையில கலர் கலரா சைஸ் சைஸா இருக்கு சரி ரேட் என்னன்னு கேட்போம் தலைவரே உங்க கடையில இருக்க பால்லாம் எவ்வளவு ரேட் இருக்கும் நல்லா இருக்குமா கிடைக்கும் வந்து இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா எங்க கடையில் எப்பயும் குவாலிட்டியான பொருள் தானே இருக்கும் நீங்க பொருள் வாங்குறதுனா நின்னும் இல்லைன்னா இடத்த காலி பண்ணும் நல்ல பொருளா இருக்காந்தாண்டா கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறான்டே சின்ன இந்த கடையிலே வாங்கிடலாம்டா என்ன பால் வாங்கட்டும் சைஸ் சைஸா இருக்கிறாங்க நானும் லக்கியும் விளையாடுற மாதிரி ஏதாவது பால் இருந்தா வாங்கடா நீயும் லக்கியும் விளையாடுறீங்களா எப்படி தூக்கி போட்டு தான் விளையாடுவானுங்க பெரிய பாலா வாங்குறது வேஸ்ட் தான் சின்ன பாலா இங்க இருக்கு கிரிக்கெட் பால் இந்த பாலை வாங்குற வேண்டிதான் பாலுக்கு காசு கொடுங்க ஓகே நம்ம காசு கொடுத்து பால் வாங்கியாச்சு டே சின்ன இப்ப சந்தோஷமா ஏண்டா கடையவே வாங்கி கொடுத்த மாதிரி ஏதோ பெருமையா சொல்ற வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு குட்டி பால் இதுக்கு பெருமை வர கேக்குறியா இருந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு சின்ன மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா நானும் சந்தோஷமா இருக்க வேணாமா என் சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் அந்த லைக் பட்டன் மேல உங்க பொண்ணான கையை வச்சு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஜிடிஏ வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு காரை இங்கேயே நிறுத்திட வேண்டிதான் ஏய் லவ்லி அந்த பாலை கொடு பாலை கொடு உன் பாலை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் இந்த உன் பால் நீயே வச்சு ஓகே நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம போய் படுத்து தூங்குவோம் டே சின்ன லக்கி அந்த பாலை வச்சு வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கீங்க வெளியே போய் விளையாண்டு காருக்காரன் வந்து மேல இடிச்சானா அப்புறம் ரெண்டு பேரும் மருகே ஆயிடுவீங்க பாத்துக்க ஓகே அப்ப படுத்து தூங்குவோம் கொஞ்ச நேரம் பகல்லையே படுத்து தூங்குற ஒரு ஆனந்தம் இருக்கே ஹே லக்கி எதுக்கு இப்படி தத்தக்கா புத்தக்கான நாலு காலை வச்சு குதிச்சுக்கிட்டு இருக்க உன்னால குதிக்க மட்டும்தான் முடியும் உன் நாலு காலை வச்சு என்ன மாதிரி நேரம் நிக்க முடியுமா சின்ன அந்த பால் தூக்கி போடுறா விளையாடலாம் தோ போடுறேன் போய் எடுத்துருவா லக்கி எங்க கிடக்குது அந்த பால் ஏதோ இருக்கு பால கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்ல டே சின்ன இந்த பால் எங்க தூக்கி போட்டாலும் நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன் ஆமா பெரிய கம்ப சுத்திரம் இங்க கிடக்குற பால தானே எடுத்துட்டு வந்தா இப்ப தூக்கி போட போறேன் பாரு இந்த பால போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா உன்னால முடிஞ்சு எடுத்துருவா போடுறா நீ எவ்வளவு உயரத்துல தூக்கி போட்டாலும் நான் ஏ லக்கி நீ என்னையவே கலாய்க்கிறியா லக்கியே என்கிட்டயே நீ ஒப்பு பண்ணிட்டு இல்ல இப்ப பார் எங்க போடலாம் நல்லா ஹைட்ல தூக்கி போட்டணும் இப்ப போய் எடுத்துருவா தூக்கி போட்டா ரொம்ப தூரம் தூக்கி போட்டா நாட்டுக்கே பரவாயில்ல என் மூப்ப பிடிக்கிற சக்தியை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்டா என்ன வயிற்றுக்குள்ள எலி ஓடுற சவுண்ட் கேக்குது ஆஹா வயிறு கலக்குதே டே குறுக்க எவனும் வந்துடாதீங்க வலி 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 விடே ஹே லக்கி என்ன நீ மட்டும்தான் இருக்க அந்த சின்ன பையனை பாத்தீங்களா பாஸ் பால தூக்கி போடுறா எடுத்துட்டு வரேன்னு சொன்னா பக்கத்து ஊர் வரைக்கும் தூக்கி போட்டான் பாஸ் எடுத்துட்டு வரவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அந்த பால தூக்கி போடுங்க பாஸ் விளையாடலாம் நான் எடுத்து போட்டா ஓகே இந்த பால நம்மளே தூக்கி போட வேண்டியதான் பக்கத்துல வேற ஸ்விம்மிங் பூலா இருக்குது அதுக்குள்ள போட்டக்கூடாது பொறுமையாவே போடுவோம் லக்கிய இதோ இப்ப எடுத்துட்டு ஓடு என்ன பாஸ் ரொம்ப தூரம் தூக்கி போடுவீங்க பார்த்தா காலு கீழே போட்டிருக்கீங்க இதெல்லாம் ஒரு தூரமா நான் இங்கே போட்டுறேன் வந்து எடுத்துட்டு என்ன எடுத்துட்டு வர சொன்னா கடைசியில் என்னையவே வந்து எடுக்க வச்சிட்டிய சரி ஓகே நம்ம எடுத்தாச்சு இந்த பக்கம் போட்டா தண்ணிக்குள்ள எங்கேயாவது விழுந்துரும் இந்த பக்கம் போடுவோம் லக்கிய இங்க போடுறேன் போய் எடுத்துட்டு ஓடு பாஸ் போய் எடுத்துட்டு போறேன் பால் இங்கே தானே வந்துச்சு எங்க போச்சு காணா இன்னும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பால் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா ஏ லக்கி உன்ன பால் தானே எடுத்துட்டு வர சொன்ன இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க பாஸ் பால் இங்க தானே நீங்க போட்டீங்க ஆனா காணாமே பால காணாமா இங்க தானே தூக்கி போட்டேன் எங்க பால் சொன்ன மாதிரி காணா இந்த டோருக்கிட்ட தானே போட்டேன் ஆஹா இந்த டோருக்கு சைடில் இருக்க சின்ன கேப் உள்ளே அந்த பால் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த டோர் ஓப்பன் பண்ணதே கிடையாது இந்த டோருக்கு கீ கூட நமக்கு கொடுக்கல இந்த டோருக்கு பின்னாடி என்ன தான் இருக்கும் சரி ஓப்பன் பண்ணி பார்த்துற வேண்டியதான் ஆனால் இதுக்கு சாவி இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் தான் பாலை தூக்கி போட்டீங்க சின்ன வந்தானா நீங்கள் நல்லா மாட்டினீங்க லக்கி நீ வேற ஏன் பயன்படுத்துகிற அவன் வரத்துக்குள்ளே எப்படி இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பால் எடுக்கணும்
காலில் உதச்சி பார்த்தாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கையை வச்சு தள்ள வேண்டிதான். தள்ளு 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 தலை தள்ளு 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 தலை. ஒரு இஞ்சி கூட நான் வர மாட்டேங்குதே. அது சின்னச்சாடி திரும்பி வரத்துக்குள்ளே எப்படியா இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பாலை எடுத்துடணும். தள்ளு 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 அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட் கோளாறு அன்லிமிட்டட் பாலாறு வயல எடுத்து ஊற்றிக்குங்கோ. இப்போதான் நம்ம வயிறு ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், இந்த லக்கி பால் தானே எடுத்துகிட்டு வர சொன்னோம், எங்கே போச்சு? அங்கே நிற்கிறது நம்ம லவ்லி லக்கியமாக இருக்கு. ஹே லக்கி, பாலுங்க. சின்ச்சான் வேற வந்துட்டானே. டேய் சின்ச்சானே, எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைடா. என்ன அடிக்காத, எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ பாஸ் கிட்ட கேட்டுக்கு, அவர் தான் எல்லாம் பண்ணாரு. பயபில்ல, கோத்து விட்டுருச்சா. டேய் சின்ச்சானே, அது ஒன்றும் இல்லைடா. என்ன ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. என் பால் எங்கே? ஃபர்ஸ்ட்டு பாலை கொடுங்க, நாங்கள் போய் விளையாண்டுனா லக்கியம். எது கேட்க மாட்டான்னு நினச்சானோ அதே கரெக்டாக கேட்டானே. அது ஒன்றும் இல்லை சின்ச்சானே, நானும் லக்கியும் பாலை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோமா. அப்போ அந்த டோர் கேப்பு வழியா டோருக்கு பின்னாடி போயிருச்சுடா பாலு. அதான் நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த வீட்டை நம்ம வாங்கினதுலேருந்து இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவியே கிடையாது. அதான் எப்படி பால் எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாது, என் பாலை தொலைச்சிட்டிங்களா? எனக்கு தெரியாது, என் பால் எனக்கு வேணும், என் பால் எனக்கு வேணும். டேய் சின்ச்சானே, அந்த டோரும் ஓப்பன் பண்ண முடியலடா. அந்த பால் இல்லைன்னா என்ன, உனக்கு நான் புது பாலாக ஒன்று வாங்கித்தரேன், அதை விட பெரிய பாலாக வாங்கித்தரேன். எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பால் தான் வேணும், எனக்கு வேற பால் தான் வேணும், எனக்கு அதே பால் தான் வேணும். அந்த பால் கிடைக்கல, இந்த இடத்த பத்தி நான் ஏந்திரிக்க மாட்டேன். என் பால் வேணும், பால் வேணும். இப்படி துளைச்சு விட்டேன் எனக்கு என் பாலை. நீ எவ்வளவு பெரிய பால் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வேணும். போலீஸ் என்ன, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதுக்குடா போலீஸ் எல்லாம் கூப்பிடுற? ஒரு சின்ன பாலுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறானே, இந்த டோர் எப்படி ஓபன் பண்றது? எனக்கு புது பால் தான் வேணும், எனக்கு அதே பால் தான் வேணும். அந்த பால் கிடைக்கல, இந்த இடத்த பத்தி நான் ஏந்திரிக்க மாட்டேன். ஆஹா, இந்த சின்ன பையன் சொன்னா கேட்க மாட்டானட்டுக்கு. இந்த டோரை வேற ஓபன் பண்ண முடியல. எனக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல, நல்லா ஸ்டக் ஆகிக்கிச்சு. சின்ச்சனே, இந்த டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ணி நான் அந்த பால் எடுத்து கொடுத்துறேன்டா. ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகாது. போய் அடிச்சு ஒழுக்கி விட்டுருச்சேன். இந்த டோரை இவ்வளோ நேரம் அடிச்சு அந்த டோருக்கு ஒரு டேமேஜ் கூட இல்லை, நமக்கு தான் டேமேஜ் ஆகுது. டே சின்ச்சனே, இந்த டோரை வேற ஓப்பன் பண்ணவே முடியலடா. எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பால் வேணும், வேணும். டே இருங்கடா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன பண்ணலாம்? ஆ, நம்ம டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். நம்ம டிரைவர் தான் எல்லா பூட்டையும் அசால்ட்டாக ஓப்பன் பண்ணுவானே, திருட்டு பைய. எல்லா பேங்க்லயும் போய் எல்லா லாக்கரையும் ஓபன் பண்றவனுக்கு இது ஓபன் பண்ண தெரியாதா? டேய் டிரைவரே, ஒரு சின்ன பிரச்சனைடா, வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி வா. உன்னால தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பூட்டை ஓபன் பண்ணு. டேய், இது ஒரு முக்கியமான வேலையில இருக்கடா, இந்த நேரத்துல போன் போட்டு கூப்பிடுறிய, வயிறு கலக்குது. சரி வர, எவ்வளவு பெரிய முக்கிற வேலையில இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கிளம்பி வா. என்ன என்ன காணா, இதோ வந்துட்டான்ல டிரைவரே. டேய் டிரைவரே, உன்னால மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இந்த வீடு நான் வாங்கினதுல இருந்தே அந்த ஒரு ரூமை மட்டும் நான் இது வரைக்கும் ஓபன் பண்ணாமே வச்சிருக்கேன். ஏன்னா அந்த ரூமுக்கு கீயும் காணும், அந்த ரூம் இப்போ ஓப்பன் பண்ணணும். அது ஒன்னால் மட்டும்தான் முடியும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். புட புடா பொடி போயில, பெரிய பெரிய பேங்க்ல இருக்க லாக்கர்லாம் அசால்ட்டாக ஓப்பன் பண்ணி ஆட்டை போட்டு வந்திருக்கோம் காசெல்லாம். இது என்ன சின்ன டோர், அசால்ட்டாக ஓப்பன் பண்ணுற பாரு. ஏ தம்பி, பொடி போயில, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று போயிருங்க. எப்படி ஓப்பன் பண்ண போறேன்னு இதை ஓப்பன் பண்ண தெரியலன்னு என்ன கூப்பிட்டுருக்கானுங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவிலாம் தேவையில்லடா, இன்னும் சீடுலாம் போதும். அதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆகுது. ரொம்ப வருஷம் ஓப்பன் பண்ணாதனால திருப்பிடிச்சு போச்சாட்டுக்கு. இதுக்கு மேலே முடியாதப்பா நம்மளால. டேய் லவ்லி, என்னை மன்னிச்சுக்கு, இந்த டோரை இதுக்கு மேலே என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. நல்லா திருப்பிடிச்சு போய் உள்ளே ஸ்டக்காக இருக்குது ரொம்ப வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணாதனால. இதுக்கு மேலே இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த டோரை நீ உடச்சிரு. உடக்காக நான் ஒரு முக்கியமான வேலையை அடக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் போய் அந்த முக்கியமான வேலையை பார்க்க போகிறேன். பை பை. வந்து இந்த டோரை ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான்னு நினச்சா இவனே முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறானே. இதுக்கப்புறம் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த டோரை உடச்சிட வேண்டிதான். இந்த டோர் உடைக்கிற நமக்கு ஏதாவது பொருள் வேணுமே, வீட்டுக்குள்ள இருக்கும், போய் எடுத்துட்டு வரும். இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த டோரை வச்சிருக்கானுங்கன்னா அந்த டோருக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? இது வரைக்கும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்ததே கிடையாது.
இங்கே ஒரு பொருள் இருக்குது, இந்த சுத்தியில் எடுத்துக்குவோம், இந்த ஹேமர் போதும் அதை உடைக்கிறதுக்கு. ஒருவேளை அந்த டோருக்கு பின்னாடி பேய் ஏதாவது இருக்குமோ, சந்திரமுகி படத்தில் வர மாதிரி அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு. அதுக்கு இந்த டோரை உடைக்கணும், நம்மகிட்ட இருக்க இந்த சுத்தியில் வச்சு இந்த டோரை உடைச்சிட வேண்டியதான். அந்த டோரை ஃபஸ்ட்டு கீழேருந்து உடைப்போம். ஓகே, இந்த இடத்துல அடித்து உடைக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இத்தனை அடி போடுறேன், சின்ன சின்ன டேமேஜ் தான் வருது, பெருசாக வீசல் விட்டுட்டு உடையும்னு நினச்சா அப்படிலாம் உடைய மாட்டேங்குதே. சுத்தியில் வச்சு உடைக்க முடியாதோ? இந்த சுத்தியில் வச்சு அதை உடைக்க முடியலன்னா என்ன, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த டோரில் இருக்க லாக்கை மட்டும் நம்ம தனியாக உடச்சிட்டோம்னா இந்த டோரை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். வெல்டு வச்சு அந்த லாக்கை எப்படியாவது கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அடியே அப்பா, நம்ம நினச்சதோடு இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளோ நேரம் வெல்டு வச்சு கொஞ்சம் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, பயங்கர ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பானுங்க போலே இந்த டோரை மட்டும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கானுங்கன்னா இது பின்னாடி அப்படி என்னதான் இருக்கும்? இந்த டோருக்கு பின்னாடி என்னமோ இருந்துட போகுது, ஆனால் இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி நீ என் பாலை மட்டும் எடுத்து கொடுக்கல, நீ தூங்கும் போது மண்டை மேலே கல்லை போட்டு ஒன்று கொண்டே போடுவேன். பார்த்து செஞ்சாலும் செஞ்சிருவான், இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெல்டு வச்சு கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், உடச்சி எடுத்துட வேண்டிதான். இந்த டோரை உடைக்க முடியலன்னா என்ன, இந்த டோருக்கு கீழே இருக்கிற சிமெண்ட்டை பொழந்தாவது எப்படியாவது இந்த டோருக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். டேய் சின்னே, ஒருவேளை இந்த டோரை ஓப்பன் பண்ணதும் உள்ளே இருந்து பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, என் பாலை எடுத்துக்கூடி எனக்கு. சட் சின்ன உஷாராக இருக்காண்டா, அவங்ககிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு புரோடாவை விட்டு அப்படியே அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலாம்னு நினச்சேன். ஆனால் உடமாட்டான் போல, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, எப்பயாவது இது உடைக்கணும். என்ன இவ்வளோ நேரம் இது ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட உடைய மாட்டேங்குது. இந்த டோரை சுற்றி காங்கிரீட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்களே, என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்க, இதுக்கு மேலே முடியாதா எப்பா, கை காலெலாம் வலிக்குது. என்னடா கீழே போட்ட மிஷினை, என் பாலை எடுத்துக்கிட்றா எப்படியாவது. இவன் ஒருத்தன் அந்த பாலு போனால் போயிட்டு போகுது. போடா, இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே தருவேன்டா, அதுக்காவது இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணியே தருவேன். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை யூஸ் பண்ண வேண்டியதான். மார்க்கெட்டுக்கு போய் நல்லா பெரிய பெரிய பாம்பா வாங்கிட்டு வந்து இந்த டோர் மேலே செட் பண்ணி அதை உடச்சிட வேண்டியது. Guys, இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க, மாட்டோம்னு நினச்சிங்கன்னா நோன்னு சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு. பார்ப்போம் என்ன ப்ரோ வர வர வீடியோவே போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோ கூட போடல, பிகாஸ் சும்மா தான் இருந்தேன், ஆனால் வீடியோ தான் போடல. அது யானை எனக்கே தெரியல, முன்னெல்லாம் வீடியோ ரெடி பண்ணாவே அடுத்த வீடியோ ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஒரு கிடைக்கும், ஆனால் இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. அப்படின்னா கடையில் போய் பூஸ்ட் வாங்கி சாப்பிடுன்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. அதாவது நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே அப்படி தானே இருக்கும், இப்போ லைக் ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு, அதனாலேயே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு எனக்கே தோணுது. இந்த வீடியோவுக்கு அது பார்த்து பண்ணுங்க, அடுத்த வீடியோ ஃபாஸ்ட்டாக வருதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கன் ஷாப்புக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இந்த கடையில் தான் பெரிய பெரிய பாம்பெல்லாம் வச்சுருப்பாங்க, இங்கே வாங்கிட்டு போயிட வேண்டியதான். நாட்டு வெடியாக இருந்துச்சுன்னா நாட்டு வெடி வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ண நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இவன் யார பைல்வான் மாதிரி நிற்கிறான். வாங்க சார் வாங்க, நம்ம கடைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், நம்ம கடையில் எல்லா கன்னும் இருக்குது சார், உங்களுக்கு என்ன கன்று வேணுமோ வாங்கிக்கோ. பிஸ்டல் கன்னு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என்னோட கண்ணாக இருக்குது, நம்ம தேடி வந்தது பாம்பு. இந்த கண்ணு கைதி படத்தில் ஒருமே அந்த கண்ணு தானே, அதே கண்ணு தான் கைதி படத்தில் அந்த பில்டிங்கே உடையிற அளவுக்கு பவரான கண்ணாக இருக்கும் இது. ஓகே, இந்த ஒரு கண்ணு வாங்கிக்குவாங்க, இதை வச்சு அந்த டோரை உடச்சிட வேண்டிதான். இதுக்கு கலர்லாம் இருக்குது, அதுக்கெலாம் தனி அமௌண்ட் கேட்குறாடுங்க, அதெல்லாம் வேணாம். வேறு என்ன வச்சுருக்கானுங்க, இந்த கண்ணெல்லாம் தேவையில்லை. ஓகே, ராக்கெட் லான்ச்சர் இருக்குங்க, இது ஒன்று வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு அந்த டோர் இருக்க இடமே தெரியாத அளவுக்கு அதை அடித்து உடச்சிடலாம். டைம் பாம்பு இருக்குது, நம்ம இதுக்காக தானே வந்தோம், டைம் பாம்பையும் வாங்கிட வேண்டிதான். இதுன்னது ஏதோ ஒரு கேன் மாதிரி இருக்கு, பெட்ரோல் கேன் போல, இதையும் எடுத்துக்க வேண்டிதான். நம்ம கடையில் வந்து வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், உங்க நாள் நல்லா நல்லா போகட்டும். ஓகே, நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இதில் இருக்கக்கூடிய பாம்பு ராக்கெட் லான்ச்சர் இதெல்லாம் வச்சு அந்த டோரை ஈஸியாக அடிச்சு உடச்சிடலாம். ஓகே, நம்ம கொண்டு வந்த கார் இங்கே தான் இருக்குது, இந்த காரையை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். காரை வெளியே பார்க்கும் போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் உள்ளே பார்த்தா ரெண்டே பேர் தான் உட்காந்துட்டு போக முடியும், ஓட்டுறது ஒருத்தர், பக்கத்தில் உட்காந்துட்டு வர ஒருத்தர், இதை தாண்டி வேற யாரும் இதில் உட்கார முடியாது. போச்சுடா அடப்பாவி டாக்ஸி, ஏன் குறுக்க வந்து அடி வாங்கிக்கிட்டேடா, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிச்சு போல, இதுக்கு மேலே எங்கே இருந்தோம், நம்ம கொலைக்கேஸில் மாட்டிக்குவோம், எப்படியாவது கேது சீக்கிரம் கிளம்பிடலாம். எஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, நமக்கு தேவையான கன்னு பாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கார் இந்த இடத்துல பார்க் பண்ணி நிறுத்திட்டு கீழே போய் அந்த டோரை அடிச்சு நொறுக்க வேண்டிதான். இப்போ சின்சான் வேற அந்த பாலை எடுத்துக்கொடு பாலை எடுத்துக்கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓகே, அந்த டோரை உடச்சி இப்போ அந்த பாலை ஃபஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த டோருக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு சீக்ரெட் பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்யா, பாலை எடுத்துக்கொடுறாங்கன்னா எங்கடா போனேன் இவ்வளோ நேரம்? சின்சனே, இப்போ உன் பால் உனக்கு கிடைக்க போது போடுறா, ஒரு நாலு அடி நீ பின்னாடி போய் நின்றுப்போ. ஓகே, நம்ம வேலையை இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டிதான். நம்ம வாங்கிட்டு வந்த கன்னு பாம்பு இதெல்லாம் வச்சு இந்த டோரை உடைக்கலாம். ஃபஸ்ட்டு கன்னை வச்சு சைடெலாம் சுட்டு அப்படியே உடச்சிட வேண்டிதான். நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே சைடெல்லாம் உடையுது, ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, எஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஆனாலும் இது உடஞ்ச மாதிரி தெரியலையே, டோர் உடஞ்சிருச்சா, அப்படியே தான் இருக்குது.
காலில் உதச்சி பார்ப்போம், அப்பயாவது உடையதான்னு பார்ப்போம். என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக வடா கட்டு வைக்க ஒரு டோரை, என்னங்க கன்று வச்சு சுட்டால் அதுக்கு ஒன்றுமே ஆகல. ஆல்ரைட், நம்ம வாங்கிட்டு வந்த பொருளுக்கு வேலை வந்துடுச்சு. நம்மகிட்ட டைம் பாம் இருக்குது, இந்த டைம் பாம்மை அந்த டோர் மேலே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சிட வேண்டியதான். ஓகே, இந்த சைடில் ஒன்று, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒன்று, அப்புறம் சென்டரில் ஒன்று ரெண்டு வச்சிடலாம். கீழே ஒன்று வைப்போம், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சிட வேண்டியதாங்க. ஓகே, எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிடலாம். அப்போ தான் இது உடஞ்சா அப்படி டோர் இருக்கிற இடமே தெரியாமல் போகும். நம்ம பாட்டுக்கு பாம் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த டோர் உடையிறதோடு சேர்ந்து இந்த வீடும் உடஞ்சிட போகுது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வெடிக்க வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கொஞ்சம் பின்னாடி போய் நின்றுக்கலாம். டே சிம்சனே, லக்கி பின்னாடி தள்ளி நின்றுக்குங்க. 1 2 3 முடியாது தம்பி, இப்ப பாரு. இந்த கைதி கண்ணை வச்சு இந்த டோர் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாத்திரண்டா. கண்டிப்பா உடஞ்சிரும். அந்த டோர் மேல இருக்கிறது உடஞ்சு கீழே விழுவுறது நமக்கு நல்லாவே தெரியுது. பார்த்தா கண்டிப்பா டோர் தனியா வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இந்த டோரில் எல்லா இடத்தையும் சுட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த டோரை காலில் தட்டினாவே கவுந்து கீழே விழுந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே, காலில் உதச்சி பார்ப்போம். ஏடா அப்படியே இருக்குது ஆடாம, இவ்வளோ பெரிய கன்று வச்சு சுட்டோம், இதுக்கு ஒன்றுமே ஆகலையா? அப்படியே எனக்கு அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்கடாக கட்டி வச்சுருக்கீங்க இந்த டோரை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரிடா, இப்போ பாருங்கள் இந்த பில்டிங்கே உடஞ்சாலும் பரவாயில்லடா, இந்த டோரை உடைக்காமல் விட மாட்டேன். இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த டோர் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாத்திரனாலேயே பாரு. டோர் உடஞ்சிருச்சா? என்னடா அப்படியே நிற்கிது, ஒரு ராக்கெட் லான்ச்சர் விட்டா பத்தாது. இப்போ பாருங்க நிறைய விடுறேன். எஸ், கண்டிப்பாக அந்த டோர் உடஞ்சிருக்கும். சைடில் இருக்க செவரே உடையுது. டோர் உடை, என்ன டோர் உடையில? ஆட போவீங்களா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக வடா கட்டி வைப்பீங்க ஒரு டோரை, என்னங்க இது? எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், அப்பயும் உடையில. ஓகே, அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கடைசி பொருள்னு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்த பெட்ரோல் கேன் மட்டும்தான். இந்த டோரை மரத்தை வச்சு தானே செஞ்சுருக்காங்க, மரத்து மேலே பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த டோரும் இப்போ எரிய போகுது. ஓகே, நிறையா பெட்ரோல் ஊற்றுவோம், கண்டிப்பாக நெருப்பு பற்ற வச்சா இந்த டோரை சேர்ந்து எரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே அவ்வளோ பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்கோம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நிறையா ஊற்றியாச்சு. ஆனால் இப்போ நம்ம அப்படியே பற்ற வச்சோம்னா சேர்ந்து நம்மளும் எரிஞ்சிருவோம், அதனால் இதுக்கு ஒரு திரி வைப்போம். ஓகே, இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எண்டில் நம்ம பற்ற வச்சோம்னா இங்கேருந்து நேரம் நெருப்பு அங்கே போகும். 1 2 3 எங்கே பிடிக்கல? ஆ, பிடிச்சிக்கிச்சு. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது. எஸ் எஸ், கண்டிப்பாக அந்த டோர் எரிய போகுது. எஸ், டோரும் எரியுது, ஆனால் டோருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகிற மாதிரி தெரியலையே. டோர் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது, நெருப்பே அமைஞ்சிருச்சு. இப்போ போய் அதை தள்ளி விட்டு உடச்சி பார்ப்போம். அப்படியே நிக்குதுங்க, நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே இருக்குதே கடைசி வரைக்கும். ஏய் லவ்லி, இதுக்கு மேல அந்த டோரை உடைக்க முடியாது, எனக்கு அந்த பால் வேணும், எனக்கு எடுத்து கொடு. இருக்கிற எல்லா வித்தையும் இந்த டோர் மேல நம்ம காமிச்சாச்சு, ஆனாலும் இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. இந்த டோரை ஓபன் பண்ணனா சூப்பர் பவர் தான் வேணும் போல. நம்மகிட்ட ஏதோ சூப்பர் பவர், டோனி ஸ்டாக் கால் பண்ணுவோம். ஹலோ டோனி ஸ்டாக், இங்க ஒரு சின்ன பிரச்சனை, உங்களால தான் சரி பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ கவலைப்படாத லவ்லி, நான் பாத்துக்கிறேன், நான் வீட்ல தான் இருக்கேன், என் வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே, டோனி ஸ்டாக் வீட்ல தான் இருக்காராம், அப்ப இதான் கரெக்டான டைம். அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருக்க அயன் மேன் காஸ்டியூமை வாங்கிட்டு வந்து இந்த டோரை அடிச்சு உடச்சிட வேண்டியதான். அயன் மேன் ட்ரெஸ்ஸில் ஏகப்பட்ட பவர் இருக்கும், அந்த பவரை வச்சு கண்டிப்பாக இதை உடச்சிடலாம். ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு அயன் மேன் வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த கார் பார்க்க வெளியே எவ்வளோ பெருசு இருக்கு, உள்ளே பார்த்தா துக்ளி ஒன்று இருக்குது. ஓகே, காரை பார்த்து திருப்பணும், எங்கேயும் இடிக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இந்த கார் எப்படி நமக்கு கிடச்சிச்சுன்னு தானே பார்க்குறீங்க. நான் கேமுக்குள்ளே வந்தது நமக்கு முன்னாடி ஒரு டைம் ஆர்ன் அடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தான், அவங்கிட்டருந்து பிடிங்கிட்டேன். கார் ஓட்டிட்டு வந்தவன் நல்லவனாக இருப்பான் போல, நான் கார் கேட்டதுமே விட்டுட்டு ஓடிட்டான். நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறானா விடுவோமா நம்ம? ஆனால் நான் அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடனானா, இல்லை இந்த காரை வேறு எங்கேயோ இருந்து அவன் ஆட்டை போட்டு வந்து அவங்கிட்டருந்து நம்ம பிடுங்கலானா அவன் பயந்து ஓடிட்டானான்னு தெரியல. ஓகே, டோனி ஸ்டாக் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னா இப்போ இந்த சைடு இருந்து அந்த சைடு போகணுமா? இங்கேருந்து பொறுமையாக காரை திருப்பணும்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக வந்து இடிச்சுட்டு போயிட்டான். அடப்பா, நானே எப்பயாவது தான் காரை இடிக்காமல் ஓட்டுறேன், அது பொறுக்காதே உங்களுக்கு. காரை உரங்கட்டி நிறுத்துறா, உரங்கட்டி நிறுத்துறா, ரொம்ப நேரம் டேங்க் தங்காதுரா, வெடிச்சிருண்டா, அர்ஜென்டாக மேட்டர்றா, நிறுத்துறா. காரை நிறுத்துறதா? அதெல்லாம் நிறுத்த முடியாது, என்ன பண்ணுவேன்? மிதி மிதினு மிதிச்சு, டொங்கு டொங்குன்னு கொட்டி, போக்கு போக்குன்னு குத்தி, சக்கு சக்குன்னு மிதிச்சு, ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு, ஏத்தி ஏத்தினு ஏத்தி, வெளி வெளின்னு வெளுத்து குத்து குத்துன்னு குட்டி.
இது சாதா பவர் இல்ல, சூப்பர் பவர். வாரத்துல நின்னு நம்மள ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா இவ்வளவு பெரிய வண்டியை பார்த்து நீ சுடுற பத்தியா? எரிஞ்சு போ. ஓகே, எரிஞ்சு சாம்பலா போட்டவன் அவனை எரிச்சாச்சு. வேற யாரா சுடுறது? அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பிடணுங்க, இல்லைன்னா இந்த வண்டியை நம்ம கிட்ட இருந்து புடுங்கினாலும் புடுங்கிடுவானுங்க. இனிமே நமக்கு குறுக்க எவனாவது வந்தானுங்கன்னா ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டோனி ஸ்டாக் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு தான்ப்பா, வேற லெவல்ல இருக்கு. இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்க அந்த சீக்கிரட் டோரையும் உடச்சி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி நமக்கு வழி விடாம ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். என்கிட்டயே வா. ஓகே, இதை எப்படியும் சேஃபா வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு. இதை எப்படி மேலே கொண்டு போறதான்னு தெரியல. பொறுமையா திருப்பி உள்ள கொண்டு போயிடணும். எஸ், பக்கத்துல வந்துச்சு. பழம் 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 கொஞ்சம் தூரம் போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வண்டி இங்கே இடிக்கிற மாதிரி இருக்கு. வரலாமா? இடிக்குது எங்கேயோ. இதுக்கு மேல போக முடியாதோ? இருங்க கொஞ்சம் பின்னாடி வந்து லெஃப்ட் எடுத்து உள்ள போயிரு. எஸ், உள்ள கொண்டு வந்தாச்சு. இது போதும், இது போதும் நமக்கு, இது போதுமே. இந்த வண்டியில இருக்க பவரை வச்சு கண்டிப்பா இந்த டைம் அந்த டோரை நம்ம உடைக்கிறோம். ஓகே, வண்டியில இருக்க பட்டனை பிரஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சின்சனே அழுத்துறா அந்த பவர் பட்டனை. அழுத்திட்டா போச்சு. எஸ், கண்டிப்பா அந்த டோர் உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. ஓகே, எஸ் டோர் ஓபன் ஆயிடுச்சுங்க. ஏ சின்சனே, இந்த டோர் எப்படி ஓபன் பண்ணட்டும்டா? அப்புறம் ஏன்டா மண்டபையில நின்னு வேடிக்கை பாக்குற? வாடா உள்ள போய் பால் எடுத்துட்டு வரலாம். ஆமா பாஸ், அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு பாக்கணும். வாங்க போ. நீங்க இங்கே இருங்கடா. உள்ள ஏதாவது பூதம் பேயலா இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். மூணு பேரும் போனோம்னா ஒன்னா மாட்டிக்குவோம். அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் உள்ள பாத்துட்டு வரேன். உள்ள ஏதாவது பிரச்சனைனா சத்தம் மட்டும் கொடுங்க, நாங்க வந்து கடிச்சு குதறிடுறோம். ஓகே, இந்த டோர் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப இருட்டா இருக்கும் போலயே. ஆ, வலிக்கு விட்டுச்சிடும். என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு உள்ள? கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லையே. இது என்ன இடமா இருக்கும்? ஓகே, நம்மகிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்கு. அந்த லைட் அடிச்சு பார்த்தா தான் இது என்ன இடம்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன இடம்? என்ன ஒரே மண்ணா இருக்கு. ஓ, குகையா? நல்லா பெரிய குகையா இருக்கும் போலங்க. இது டோருக்கு சைட்ல இருக்க கேப் ஒளியா அந்த பால் உள்ள வந்துச்சு. எங்க போச்சு? அங்கதான் கிடக்குது. ஆ, சின்சனோட பாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இங்கதான் கிடக்குது சின்சன் பால். இந்த ஒரு பாலை எடுக்கிறதுக்கு நம்மள என்ன பாடுபடுத்திட்டான்? ஓகே, இந்த பால் எடுத்தாச்சு. ஆனா இந்த குகை இன்னும் பெருசா குயிக்கிட்டே இருக்கும் போலயே. ஏதோ ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கு.
ஓகே, இந்த சுரங்கம் எங்கே தான் போகுது போய் பார்ப்போம். ஒரே இருட்டாக வேற இருக்குது, உள்ளே வேற ஏதாவது இருக்க போகுது. இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஓடுறதுக்குள்ளே அது வந்து பிடிச்சிக்கும் நம்மளை. இங்கே ஒரு ரூட்டு போகுது, இங்கே ஒரு ரூட்டு போகுது. எப்படி போகிறது? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். ஓகே, இங்கே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே வழி வைக்கணும். செவூர் ஸ்டாண்டுங்க, இதுக்கு மேலே போக முடியாது. முட்டை செவூர் இருக்குது குறுக்க. ஓகே, இப்படி போக முடியல. இது மண்ணு வந்து தோண்டிட்டு போயிருக்காங்கங்க யாரோ. ஓகே, இந்த பக்கம் ரைட்டில் ஒரு ரூட்டு போகுது, அது வழியாக போய் பார்ப்போம். ஒருவேளை இந்த சுரங்கம் லாசண்டா சிட்டிக்குள்ளேருந்து GTA 5 சிட்டியிலேருந்து GTA 4 போகக்கூடிய இடமா இருக்குமோ? போய்கிட்டே இருக்குது. இந்த கொகை இப்பொழுதைக்கு முடியாது போலையே. சரி, இந்த கொகை எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம். போது போது போய்கிட்டே இருக்குது. இந்த கொகைக்குள்ளே ஏதோ சத்தம்லாம் கேட்குதுங்க, ஏதாவது வந்துட போகுது உள்ளேருந்து. ஆஹா, பயமாக இருக்குது. ரொம்ப தூரம் வந்துட்டோம் வேறு. இங்கேருந்து ஓடுனா கூட எங்கே எப்படி போகிறதுன்னு வேறு தெரில. இந்த கொகைக்கு ஒரு முடிவே கிடையாதோ? எங்கே போய்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஏதோ இருக்குதுங்க. என்ன இது? மஞ்சள் கலரில் இருக்குது. தங்கம் இங்கே போகிறங்க. கோல்டு காயின், கோல்டு பிஸ்கட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, பக்கத்துலேயே ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் இதெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அள்ளி போடுறான். ஓகே, அள்ளியாச்சு. இங்கேருந்து நம்ம வெளியே போகணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணது நல்லதாக போச்சு. அந்த டோரை ஓப்பன் பண்ணனால தான் இந்த கொகை நம்ம கண்ணில் மாட்டுச்சு. அதனால தான் இந்த கோல்டு நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இந்த கோல்டெல்லாம் பார்த்து கேட்கறதுக்கு இங்கே ஏதோ பூதம் இருக்க மாதிரியே எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஃபஸ்ட்டு இந்த கொகையை விட்டு வெளியே போகணும். இப்போ லெஃப்டாக ரைட்டா எப்படி போகிறது? எல்லா இடமும் ஒரே மாதிரியே இருக்கே, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா. ஓகே, இப்படியே போவோம். இருங்க, ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி போ? ஆ, இப்படி தான் போக மாட்டுக்கு. ஓகே, இப்படியே போவோம். நல்ல வேலை டார்ச் லைட் நம்ம கிட்ட இருந்தனால தப்பிச்சோம். அதோ இருக்கு பாருங்க டோரு. எஸ், டோரை கண்டுபிடிச்சிட்டேன். இது வழியே அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட வேண்டியதான். எஸ், வெற்றிகரமாக உள்ளே போய் அந்த பாலை எடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நமக்கு கோல்டும் கிடைச்சிருக்கு. டே சின்சேனே, உன் பால் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இந்த பாலை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? தூக்கி போடுறா குப்பையில. எனக்கு நல்ல பெரிய பாலா ஒன்று வாங்கி கொடு. இதெல்லாம் எனக்கு வேணாம். வேணாமா? டே, இவ்வளோ நேரம் நீ தானே அது வேணும் வேணும்னா இவனை. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கனி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இப்போ என் வாய்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆகட்டும், நார்மலாக தான் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் ஆகட்டும், பிடிக்கலனா மஞ்சள் கலர் ஆகட்டும் போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.